ஹலோ மக்களே. ஸோ நம்ம இன்னிலேருந்து எக்ஸாமுக்கு தேவைப்பட்ட முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுவாக நம்ம பிரித்து வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம முதல் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எதை பற்றியும் பார்த்தோம்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் பற்றி. இது GS 2ல நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் ப்ராசஸஸ் எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட் டு கர்ப் கிரைம்ஸ். அதாவது கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் செய்யக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஏஜென்சி லைக் இப்போ சிபிஐ வைக்கிறாங்க, அந்த மாதிரி சிபிசி வைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிரைம்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் போலீஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்குள்ளார வராங்க. ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து இப்போ புதுசாக வச்சிருக்கிற லாவாக பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இது நம்மளோட பிரிட்டிஷ் டைத்துலேருந்து இருக்கக்கூடிய பீனல் லீகல் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா அதுலேருந்து ட்ரேஸ் ஆகக்கூடியது தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், பிரிசன் அண்ட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் மூணுமே வந்துட்டு உள்ளார வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து போலீஸ், அதாவது யார் வந்து அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அடுத்தது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம கோர்ட்ஸ் என்னென்ன விஷயங்களை வந்துட்டு செய்ய போறாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க, அண்ட் பிரிசனுங்கிறது வந்துட்டு அவங்களோட சீர்திருத்தங்கள், அவங்க செய்யற தப்பா அவங்க உணர்ந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான். ஸோ ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், சிட்டிசனோட ரைட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும், அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் சிட்டிசன். அட் த சேம் டைம் இந்த ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிக்கு வந்துட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அடுத்தவங்களாலனா அதையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, சொசைட்டியை வந்துட்டு அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, அண்ட் ப்ரொசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் லாயர்ஸ், ஃபாரன்சிக் லேப் அந்த எப்படி தவறுகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே செக் பண்றதுக்காக, ஜுடிஷியரி, நம்மளோட கோர்ட், கரெக்ஷனல் சிஸ்டம்ஸ் தான் வந்து ப்ரிசன்ஸ் தான் வந்து கரெக்ஷனல் சிஸ்டம், அண்ட் நம்ம ப்ராப்பரான லாஸ் அண்ட் ரூல்ஸ் இப்படி இப்படி நடக்கணும் அந்த ஜஸ்டிஸை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காகவும் நாடை நல்ல முறையில் இயங்க வைக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய லாஸ் அண்ட் ரூல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமை உருவாக்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன எப்பத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹான்ஸ்டன் அவங்களுக்கு அடியில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்மளோட முஸ்லீம் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல சில பல ஃபால்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து த்ரீ பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டயர் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியை வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பேக் பண்ணக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்கான எடுத்துக்காட்டு. ஸோ முஸ்லீம் லால இருக்கக்கூடிய கிரிமினல் லாஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டியிருப்பாரு, சுட்டி காட்டி அந்த என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா நம்ம 1860ல லா கமிஷன், ஃபர்ஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த சார்ட்டர் ஆஃப் 1833லேருந்து வந்திருக்கும். லார்ட் மெக்காலே அவர்கள் தான் வந்துட்டு இதை ஹெட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த லா கமிஷன், ஃபர்ஸ்ட் லா கமிஷன் அவர் தான் ஹெட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வழியாக தான் நம்மளோட இந்தியன் பீனல் கோட் ஆஃப் 1860 வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், அடுத்தது வந்துட்டு சிஆர்பிசி 1973ல வந்துட்டு இதை முன் வச்சிருந்தாலும் 1974ல இது வந்து ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இது ரெண்டுமே வந்து கொலோனியல்லாம், இது ரெண்டுத்துக்குமே இப்போ ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில செட் பண்ணக்கூடியது வோஹ்ரா கமிட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா 1993ல தான் செட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1993ல வந்துட்டு அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது வோஹ்ரா கமிட்டி. அடுத்தது வந்ததுதான் மேலிமெண்ட் கமிட்டி. இவங்க வந்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை 2003ல சப்மிட் பண்ணியிருப்பாங்க, 158 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 158 ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகாம தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ இந்த கமிட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஓஹா கமிட்டி ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பியூரோக்ரசிக்கும் பாலிடிக்ஸ்க்கும் அப்புறம் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ஸ்க்கும் என்னென்ன லிங்க் இருக்குது, ரோல் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா இந்த டெரரிசம் குரூப்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக இந்த கமிட்டி வந்தது. இந்த கமிட்டி வந்து எதுக்காக மேஜரான ரீசன் 1993ல எதுக்கு செட் பண்ணாங்க அப்படின்னா மும்பை பிளாஸ்ட், அதாவது டி கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனினால தாவூத் இப்ரஹிம் அவங்களோட லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி, அந்த டி கம்பெனி மும்பை பிளாஸ்ட்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த பிளாஸ்ட்ல நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு
பொலிட்டீஷியன்ஸ்னால வந்துட்டு அபகரிக்கப்பட்டதுனால அவங்க பின்தங்கி இருக்காங்களா, இது பின்னாடி இந்த மாதிரி பிளாஸ்ட் எல்லாம் நடந்து கம்ப்ளீட்டா அநீதி நடக்கிறதுக்காக அப்படிங்கறத செக் பண்றதுக்காக செட் பண்ணக்கூடிய கமிட்டி தான் இது. ஸோ மும்பை பிளாஸ்டோட ரிலேட் ஆயிருக்க அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணக்கூடிய கமிட்டி இது. ஹோம் செக்ரட்டரியா இருந்த என்வி ஓஹ்ரா அவர்கள், என்என் ஓஹ்ரா சாரி என்என் ஓஹ்ரா அவர்கள் தலைமையில செட் பண்ணக்கூடிய கமிட்டி தான் இது. அண்ட் இதோட ரிப்போர்ட் அண்ட் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 1993 பண்ணியிருப்பாங்க. ஒரு 12 பேஜ் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல சில பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால அதை வந்துட்டு நிறைய சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்துட்டு என்னென்ன நெக்ஸஸ் இருந்துச்சு ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அந்த மாப் பாசஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய இவங்களுக்கும் என்னென்ன நெக்ஸஸ் இருந்துச்சு, பியூரோக்ராட்ஸ் மாஃபியா பொலிட்டிக்கல் கிளாஸோட நெக்ஸஸ், என்னென்ன ரோல்ஸ் அவங்க என்ன எப்படி வந்து ஒன்றிணைஞ்சிருந்தாங்க, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கும் கேங்ஸ்டர்ஸ்க்கும், டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் கேங்ஸ்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ், ரோல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இவங்க எல்லாத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த கமிட்டி வந்துட்டு நம்மளுக்கு முன் வச்சிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுனால இந்த கமிட்டியை எல்லாருமே வந்து சப்ரஸ் பண்ணணும் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டி கம்ப்ளீட்டாக கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸை பற்றி டீல் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கமிட்டி வந்து செட் பண்ணிட்டு அவங்களோட கன்க்ளூடிங் ரிமார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா நெட்ஒர்க் இவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிரிமினல் நெட்ஒர்க் வந்துட்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையுமே வந்துட்டு இவங்க பங்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கமிட்டியோட முக்கியத்துவம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாலிமத் கமிட்டி. ஸோ இந்த மாலிமத் கமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2003 அவங்க ரிப்போர்ட்டை வந்துட்டு 158 ரெக்கமெண்டேஷன்ஸோட சப்மிட் பண்ணுறாங்க. பட் அந்த 158 ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகப்படல இனி வரைக்கும். ஸோ பேசிக்காக இந்த கமிட்டி வந்துட்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் பனிஷ்மெண்ட், ஸோ இதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த கமிட்டி. ஸோ இந்த மாலிமத் கமிட்டியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அகைன் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா கான்ட்ரடிக்டரியா இருக்குது. லைக் வந்து கன்ஃபெஷன்ஸ் வந்து ஒரு ரேங்க் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு மேல இருக்கிற ரேங்க்குக்கு வந்து கன்ஃபெஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எவிடென்ஸா சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வந்துட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அது கிரிமினல் கேசஸ்லாம் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஃபால்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கேசஸ், இப்போ போலீஸ் தரப்புலலாம் கேசஸை வந்து ஃபால்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் நிறையா வந்து எதிர்ப்புகள் இருந்ததுனால இதை வந்துட்டு பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இப்போதைக்கு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணி திரும்ப இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமையும் ஐபிசி எல்லாம் ரீஃபார்ம் பண்ணும்போது அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரீஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியும். பட் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த மாலிமத் கமிட்டி. நம்ம என்னென்ன கமிட்டிஸ்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ GS2 இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஆஸ் அ ஹோல் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் வந்து போலீஸ் வருவாங்க. ஸோ போலீஸ் பேட்ரோல் கம்யூனிட்டிஸ் டு ஹெல்ப் ப்ரிவென்ட் கிரைம்ஸ், டு இன்வெஸ்டிகேட் த இன்சிடென்சஸ் ஆஃப் கிரைம்ஸ், டு அரெஸ்ட் பீப்புள் சஸ்பெக்டட் ஆஃப் கமிட்டிங் கிரைம்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல வந்து போலீஸ், ஸோ போலீஸ் வருவாங்க. கோர்ட் சிஸ்டம்ல தான் நம்மளோட ஜுடிஷியரி, ஸோ அட்டார்னிஸ் ஜட்ஜஸ் ஜூரிஸ் அஸ் வெல் அஸ் ஆன்சிலரி ஸ்டாஃப். The guilt or innocence of suspect is determined in the court. ஸோ ஒருத்தங்க வந்து தவறு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இடம் தான் வந்துட்டு கோர்ட். ஸோ இது வந்து ஜுடிஷியரி. அண்ட் வந்து கரெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு இன்க்ராப்சேஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்சிங் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் இன்கார்சரேஷன் அண்ட் ப்ரொபேஷன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ப்ரிசன்ஸ். ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் நம்மளோட ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஆஸ் அ ஹோலாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ரிகார்டிங் போலீஸ் ஜுடிஷியரி அண்ட் ப்ரிசன்ஸை வந்து டீட்டெயில்டாக இனிமேல் வர செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ ஒவ்வொரு தரப்பிலையும் லைக் போலீஸ் ஜுடிஷியரி அண்ட் ப்ரிசன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சைட்லேயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ், என்னென்ன கமிட்டிஸ் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் வே ஃபார்வர்ட் ஆர் சஜஷன்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு செஷனில் இனிமேல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா GS2 ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கண்டிப்பாக குவெஸ்டின்ஸ் இந்த மூணுத்துலேயும் தனித்தனியாகவே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எத்திக்ஸ்லையுமே நம்ம ரிலேட்டடாக எழுதுறதுக்காகவும் ஆஸ் அ ஹோலாக எஸ்ஏல வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் பற்றி டாபிக் வரலாம். ஸோ இதோட இந்த டாப்பிக்கை நான் இப்போ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.